இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த சில தினங்களாக மோதல் தொடங்கியுள்ள நிலையில் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று பாகிஸ்தானின் கடல் பகுதிக்குள் வருவதற்கு செய்த முயற்சியை தாம் தடுத்து நிறுத்திவிட்டதாக இன்று கூறியுள்ளது பாகிஸ்தானிய கடற்படை. தமது கடல் எல்லைக்குள் வருவதற்கு முயற்சித்த இந்திய நீர்மூழ்கி கப்பல் மீது தாம் தாக்குதல் நடத்தவில்லை எனவும், பாகிஸ்தானின் கொள்கை அமைதியும் சமாதானமும் என்பதால் இந்திய நீர்மூழ்கி கப்பலை தொடர்பு கொண்டு எச்சரிக்கை மட்டுமே செய்யப்பட்டது என பாகிஸ்தானிய கடற்படை தெரிவித்துள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் இது பற்றிய காணொளி ஒன்றை பதிவேற்றம் செய்ததை நீங்கள் அறிந்திருக்கலாம். அந்த காணொளியில் இந்திய தர எல்லையில் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் பறந்து நடவடிக்கையில் ஈடுபடுகின்றன. ஆனால் இந்திய கடற்படை அமைதியாக இருப்பது போன்ற ஒரு வெளித்தோற்றம் காணப்படுகிறது. உண்மையில் இந்திய கடற்படை சில முன்னேற்பாடுகளில் இறங்கியுள்ளது. அவர்கள் பாகிஸ்தானின் கடற்பகுதியை நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருந்தோம். இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் இரவு நேரத்தில் பாகிஸ்தானின் கடல் பகுதியை நோக்கி வந்ததாக தெரிவித்துள்ள பாகிஸ்தானிய கடற்படை தமது வானிலிருந்து உளவு பார்க்கும் நடவடிக்கை மூலம் இந்திய நீர்மூழ்கி கப்பல் வருவதை தெரிந்து கொண்டதாக கூறியுள்ளது. அவர்கள் இவ்வாறு கூறுவதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை ஊகிக்க முடியும். அது என்னவென்றால், இந்திய நீர்மூழ்கி கப்பல் வருவதை பாகிஸ்தான் கடற்படையின் லாக்ஹீட் P3 ஆரியன் ரக உளவு பார்க்கும் விமானம் டிடெக்ட் பண்ணியது என ஊகிக்கலாம். அமெரிக்க தயாரிப்பு லாக்ஹீட் P3 ஆரியன் ரக விமானம் நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டங்களை உளவு பார்க்கும் திறன் கொண்டது. தற்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒருவித பதட்ட நிலை தொடர்வதால் பாகிஸ்தானிய கடற்படையின் P3 ரக உளவு பார்க்கும் விமானம் அவர்களுடைய கடல் எல்லையில் அவ்வப்போது பறந்து கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கலாம். அதேபோல இந்திய நீர்மூழ்கி கப்பலும் பாகிஸ்தானின் எல்லைக்கு அருகே நடமாடும் என்றும் எதிர்பார்க்க முடியும். இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் பாகிஸ்தான் கடல் எல்லைக்குள் வர முயன்ற போது எடுக்கப்பட்டவை என வீடியோ ஒன்றையும் புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானிய கடற்படை. அந்த புகைப்படத்தை தான் இப்போது நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். புகைப்படத்தில் உள்ள டைம் ஸ்டாம்பின் படி புகைப்படம் நேற்று திங்கட்கிழமை இரவு 8:35 எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சரியாக எந்த இடத்தில் போட்டோ எடுக்கப்பட்டது என்ற விவரத்தை பாகிஸ்தானிய கடற்படை தெரிவிக்கவில்லை. புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ள கோணத்தை பார்க்கும்போது அது லாக்ஹீட் P3 ஆரியன் ரக உளவு பார்க்கும் விமானத்தின் தானியங்கி கேமராவால் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று தெரிகிறது. தமது எல்லைக்குள் வரவிருந்த இந்திய நீர்மூழ்கி கப்பலை தாம் ரேடியோ மூலம் தொடர்பு கொண்டு எச்சரித்ததை அடுத்து அந்த நீர்மூழ்கி கப்பல் திரும்பிச் சென்று விட்டது எனவும் கூறுகிறது பாகிஸ்தானிய கடற்படை. இதற்கு இந்திய கடற்படை என்ன சொல்கிறது? இந்த கதையே பாகிஸ்தான் கடற்படையின் பொய் பிரச்சாரம் என்கிறது இந்திய கடற்படை. நாம் பாகிஸ்தானின் கடற்பகுதிக்குள் செல்வதற்கு முயற்சிக்கவில்லை என்று கூறும் இந்திய கடற்படை, எமது தேசிய நலனுக்காக எமது கடல் எல்லைகளை பாதுகாக்கும் கடமை எமக்கு உள்ளது, நாம் அதை செய்கிறோம் என தெரிவித்துள்ளது. இந்த இரு கடற்படைகளின் அறிவிப்பிலிருந்து ஒரு விஷயம் புரிகிறது. இந்திய நீர்மூழ்கி கப்பல் பாகிஸ்தானின் கடல் பகுதிக்குள் நிற்கவில்லை, பாகிஸ்தானின் கடல் எல்லைக்கு வெளியே நின்றதைத்தான் அவர்கள் வீடியோவும் புகைப்படமும் எடுத்துள்ளார்கள். இந்திய நீர்மூழ்கி கப்பல் தமது கடல் பகுதியை நோக்கி வந்ததாக பாகிஸ்தான் கடற்படை கூறுகிறது. அவர்களது கடற்பகுதியை நோக்கி நாம் போகவில்லை என்று இந்திய கடற்படை கூறுகிறது. அதே நேரத்தில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம் என்கிறது இந்திய கடற்படை. இதன் அர்த்தம் என்னவென்றால், பாகிஸ்தானின் எல்லி அருகே நடமாடுகிறது இந்திய நீர்மூழ்கி கப்பல். இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்றுதான். நிச்சயமாக இருதரப்பும் மற்றைய தரப்பை உளவு பார்க்க முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் ஊடுருவல் செய்வார்கள். ஊடுருவ முடிந்தால் அது அவர்களது கெட்டித்தனம். இப்போது எமது சந்தேகம் என்னவென்றால், இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் ஏற்கனவே பாகிஸ்தான் கடல் பகுதிக்குள் நின்று உளவு பார்த்துவிட்டு வெளியே வந்தாலும் வந்திருக்கலாம் என்பதுதான். அது வெளியே வந்த பின்னரே பாகிஸ்தான் கடற்படையின் லாக்ஹீட் P3 ஆரியன் விமானம் அதை டிடெக்ட் பண்ணியிருக்கலாம். பாகிஸ்தானின் கடற்பகுதிக்குள் இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பல் ஊடுருவ வேண்டுமானால் எந்த ரகத்திலான நீர்மூழ்கி கப்பலை ஊடுருவ விடுவார்கள் என ஊகம் செய்ய முடியும்.
இந்திய கடற்படை தமது டீசல் எலக்ட்ரிக் ரகத்திலான நீர்மூழ்கி கப்பலை ஊடுருவ விடவே வாய்ப்புகள் அதிகம். இந்திய கடற்படையிடம் அணுசக்தியில் இயங்கும் SSBN ரக நீர்மூழ்கி கப்பலும் உள்ளது. ஆனால் SSBN நீர்மூழ்கி கப்பல் உளவு பார்க்க ஊடுருவ விடும் ரகத்திலான கப்பல் அல்ல. அத்துடன் அந்த ரக கப்பல் ஒரு ஹைலி வேல்யூட் அசட் என்பதால் அதை அனுப்ப மாட்டார்கள். எமது ஊகம் சரியாக இருந்தால் இந்திய கடற்படை பாகிஸ்தான் கடலுக்குள் ஊடுருவ வேண்டுமானால் சிண்டுகோஷ் கிளாஸ் அல்லது கல்வாரி கிளாஸ் கப்பலை அனுப்பவே வாய்ப்பு அதிகம். இந்த ஊகத்துக்கு காரணம் என்னவென்றால், டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பலாக இருந்தால் அதை கடலடியே இயக்கிச் சென்று பாகிஸ்தானின் கடல் பகுதிக்குள் சென்றவுடன் கடலடியே ஒரு இடத்தில் பார்க் பண்ணி நிறுத்திவிடலாம். அதன் பின் அதன் டீசல் சக்தியை முழுமையாக நிறுத்திவிட்டு பேட்டரியில் இயங்க வைக்கலாம். டீசல் சக்தி முழுமையாக நிறுத்திவிட்டு பேட்டரியில் இயங்கினால் அதிலிருந்து வெளியாகும் சிக்னல்களும் நுணுக்கமான ஓசையும் குறைந்து போகும். கப்பல் அசையாமல் பார்க் செய்யப்பட்ட நிலையில் பேட்டரியில் மட்டும் இயங்கினால் நீர்மூழ்கி கப்பலின் சோனா சிக்னேச்சர் குறைந்து போகும். கடலடிய நீர்மூழ்கி கப்பல்களை உளவு பார்க்கும் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பலின் சோனா சிக்னேச்சரை வைத்தே அதன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கின்றன. இதனால் பாகிஸ்தானின் உளவு பார்க்கும் விமானங்களுக்கு இந்திய நீர்மூழ்கி கப்பலின் சோனா சிக்னேச்சரை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைந்து போகும். பாகிஸ்தானின் கடற்பகுதியில் பல மணி நேரத்துக்கு இந்திய நீர்மூழ்கி கப்பல் அங்கிருப்பது தெரியாமலேயே நின்றுவிட்டு வர வாய்ப்பு உள்ளது. அதன்பின் இந்த நீர்மூழ்கி கப்பல் கடலின் மேற்பகுதிக்கு வந்தபோதே பாகிஸ்தானிய கடற்படையின் உளவு பார்க்கும் விமானத்தால் டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். இந்திய கடற்படை வைத்திருக்கும் சிண்டுகோஷ் கிளாஸ் அல்லது கல்வாரி கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களில் சிலவற்றை இப்போது நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். பாகிஸ்தான் கடற்பகுதிக்குள் ஊடுருவ வேண்டுமானால் இவற்றில் ஒன்றையே இந்திய கடற்படை அனுப்பி வைக்கும். சரி, நீர்மூழ்கி கப்பல் ஒன்று டீசல் எலக்ட்ரிக் சக்தியில் இயங்கினால் அது எப்போது கடலின் மேல் மட்டத்துக்கு வரும் தெரியுமா? பெரும்பாலும் அதன் பேட்டரி சக்தி தீர்ந்து போய்விட்டால் பேட்டரியை ரீசார்ஜ் செய்வதற்காக மேல் மட்டத்துக்கு கொண்டு வருவார்கள். இந்த காரணத்துக்காகத்தான் இந்திய நீர்மூழ்கி கப்பல் கடலின் மேல் மட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தால் அந்த கப்பல் ஏற்கனவே சில மணி நேரம் பாகிஸ்தான் கடல் பகுதியில் கடலடியே பார்க் செய்யப்பட்டு உளவு பார்த்திருக்க வாய்ப்பு உள்ளது. இதை எப்படி சொல்கிறோம் என்றால், இந்திய கடற்படையின் டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இந்திய கடற்பகுதியில் பயணிக்கும் போதோ சர்வதேச கடற்பகுதியில் பயணிக்கும் போதோ பேட்டரி சக்தியை பயன்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. டீசல் சக்தியிலேயே இயங்கியிருக்க முடியும். அதன் பின்னர் பாகிஸ்தானின் கடல் பகுதிக்குள் அடையாளம் காணப்படாமல் ஊடுருவிவிட்டால் உள்ளே நீர்மூழ்கி கப்பலை பார்க் செய்துவிட்டு அதன் பின் டீசல் சக்தியை முழுமையாக நிறுத்திவிட்டு பேட்டரி சக்தியில் இயங்கியபடி ஒரே இடத்தில் நின்றிருக்க முடியும். அப்படியாக பாகிஸ்தானின் EEZ கடற்பகுதிக்குள் இந்திய நீர்மூழ்கி கப்பல் சில மணி நேரம் நின்று உளவு பார்த்திருக்க வாய்ப்புள்ளது. அதன் பின் பேட்டரி சக்தி தீர்ந்துவிட்ட நிலையில் கடலின் மேல் மட்டத்துக்கு பேட்டரியை ரீசார்ஜ் செய்வதற்காக வந்தபோதே பாகிஸ்தானின் P3 ரகத்திலான உளவு பார்க்கும் விமானத்தின் கண்ணில் தட்டுப்பட்டிருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் இந்திய நீர்மூழ்கி கப்பல்
பாகிஸ்தான் கடற்பகுதியில் உள்ள இஇசி வலயத்தில் ஏற்கனவே உளவு பார்த்து தகவல்களை திரட்டியிருக்க வாய்ப்பு உள்ளது.